ரவீந்தருக்கு ஒரே ஒரு பொண்ணு சாந்தினி. அவளை ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. சாந்தினியோட அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டதால ரவீந்தர் வசந்தான்னு ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. வசந்தா எப்ப பாரு சாந்தினிய திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரவீந்தர் இருக்கும் போது ரொம்ப பாசமாவும், ரவீந்தர் வீட்டுல இல்லாத சமயம் பார்த்து சாந்தினிய ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. வீட்டுல இருக்க எல்லா வேலையும் சாந்தினி தலையில கட்டுவாங்க. அப்படி ஒரு நாளைக்கு, அம்மாடி சாந்தினி இங்க வாமா, நம்ம அர்ஜென்டா ஒரு கடைக்கு போகணும். எங்கங்க அவளை கூட்டிட்டு போறீங்க? இவ்ளோ அவசரமா அவளை கூப்பிடுறீங்க? நான் போயிட்டு வந்து உன்கிட்ட சொல்றேன். ஆமா சாந்தினி எங்க? கிச்சன்ல இருக்காங்க, சமையல் வேலை பாத்துட்டு இருக்கா. வசந்தா உனக்கு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் சாந்தினிய வேலை வாங்காதன்னு, அப்படியே நீ வேலை வாங்குற? நாளைக்கு கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனா எல்லா வேலையும் அவளுக்கு தான் கஷ்டமா இருக்கும். இப்பவே எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். அம்மா சாந்தினி வந்துட்டியாமா, வாமா நம்ம கிளம்பலாம். எங்கப்பா போறோம்? சொல்றேமா. ரவீந்தர் சாந்தினிய கூட்டிக்கிட்டு ஒரு தங்க நகை கடைக்கு போனாரு. சாந்தினிக்கு ஒரு தங்க நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு. எதுக்குப்பா இப்ப இது? உன்னோட பிறந்த நாள் வருதுலமா, அதான் அப்பா உனக்கு ஆசையா இந்த நெக்லஸ் வாங்கி தரேன். வாங்கிக்கோமா, அப்பா வாங்கி கொடுக்கறேன்ல, இது உன்னோட பிறந்த நாள் பரிசு. ரவீந்தர் வாங்கி கொடுத்த தங்க நெக்லஸ மாட்டிக்கிட்டு சாந்தினி அவ வீட்டுக்கு போனா. நெக்லஸ பார்த்த வசந்தாக்கு பயங்கர கோவம் வந்தது. உனக்கு நெக்லஸ் வேற கேக்குதா? நெக்லஸ் முதல்ல அந்த நெக்லஸ் என்கிட்ட கொடு. அம்மா அப்பா ஆசையா வாங்கி கொடுத்தாருமா, நான் அத போட்டுக்கிறேமா, இது என்கிட்டே இருக்கட்டும். வசந்தாக்கு பயங்கர கோவம் வந்து சாந்தினியோட நெக்லஸ புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. சாந்தினிய கண்ணத்திலே நாலார விட்டாங்க. சாந்தினி அழுதுகிட்டே இருந்தா. அழற சத்தம் கேட்டு ரவீந்தர் வீட்டுக்குள்ள வந்தாரு. என்னமா சாந்தினி ஆச்சு? வசந்தா எதுக்கு இப்படி பண்ற? எதுக்கு குழந்தைய அடிக்கிற? பின்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? நீங்க ஆசையா வாங்கி கொடுத்த நெக்லஸ எங்கயோ தொலைச்சிட்டு வந்திருக்கா. எங்க தொலைச்சான்னு கூட அவளுக்கு தெரியல. இப்படி பண்ணா நாலடி போடாம என்ன பண்ணுவாங்களாம்? அம்மா சாந்தினி எங்கம்மா அதை தொலைச்ச? சாந்தினி வசந்தாக்கு பயந்துட்டு ரொம்ப மௌனமா இருந்தா. ரவீந்தர் ரொம்ப வருத்தப்பட்டு வெளிய போனாரு. ரவீந்தர் வெளிய போனதும் வசந்தா ரொம்ப நக்கலா சிரிச்சாங்க. பாத்தியாடி, இது என்னோட ராஜ்யம், ஏன் சொன்ன பேச்சுதான் இங்க எல்லாரும் கேக்கணும். உனக்கு நகை கேக்குதா? நகை அதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு. நான் எதுவும் கேக்கல சித்தி. அப்பா ஆசையா எனக்காக வாங்கி கொடுத்தாரு. அப்பா வாங்கி தராம எனக்கு வேற யார் சித்தி கொடுக்க போறாங்க? என்ன உனக்கு வாய் ரொம்ப நீளுது, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வா என் கூட வெளிய வா. வசந்தா சாந்தினிய வீட்டுக்கு வெளியிருந்த கிணறு கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ஏய், நான் சொல்ற எல்லா வேலையும் அமைதியா பண்ணு. ஏதாவது நாடகம் ஆடி வேலையில இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்ச உன்னை உண்டில நாக்கிடுவேன். வீட்டை விட்டே வெளிய துரத்திடுவேன். அம்மா என்னால இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண முடியாதுமா. வீட்டுல இருக்க சமையல் வேலை வீட்டு வேலை பாத்து பாத்து என் கை கால் எல்லாம் ரொம்ப வலிக்குதுமா. ராத்திரி எல்லாம் என்னால தூங்கவே முடியல. எனக்கு கிணறுல இருந்து தண்ணி எடுக்க சொல்லாதீங்கம்மா. இப்படி பாவமா பேசி நாடகம் ஆடாத. இறக்கப்படுறதுக்கு நான் ஒன்னும் அம்மா கிடையாது, நான் உனக்கு சித்தி மட்டும்தான். நாளைக்கே எனக்கு குழந்தை பிறக்கும். என் குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய சொத்தெல்லாம் நீ அனுபவிச்சிட்டினா அதுக்கு நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன். எல்லாமே என் குழந்தைக்கு தான். அம்மா நானும் உங்க குழந்தை தானம்மா, ஏன் இப்படி சொல்றீங்க? வாய மூடிட்டு நான் சொன்ன வேலையை செய். அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சாந்தினி கிணத்துல இந்த தண்ணிய புடிச்சு புடிச்சு ஊத்திக்கிட்டு இருந்தா. அப்படி வேலை செஞ்சுகிட்டே இருந்ததால சாந்தினி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. சாந்தினிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவளால எந்த வேலையும் செய்ய முடியாம படுத்துக்கிட்டு இருந்தா. இத பார்த்த வசந்தா ரொம்ப கோவமானாங்க. ஓ, வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்றதுக்காக இப்படி நாடகம் ஆடுறாளா? இவளை என்ன பண்றேன்னு பாரு. சாந்தினி மேல ரொம்ப கோவமா இருந்ததால வசந்தா மிளகா பொடிய எடுத்துட்டு வந்து சாந்தினி கையிலேயே போட்டுட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லா கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சு இறைச்சு சாந்தினி கையெல்லாம் புண்ணாயிடுச்சு. அந்த புண்ணு மேலே வசந்தா மிளகா பொடிய போட்டுட்டாங்க. எரிச்சல் அதிகமாகி சாந்தினி அழுதா. ஆ எரியுது, ஆ அம்மா ஏமா இப்படி பண்ணீங்க, எனக்கு எரியுதுமா,
எரியுது, வலிக்குது. உனக்கு நல்லா வேணும்டி, வேலை செய்யாம நல்லா ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்கியா? நல்லா வலிக்கட்டும், எரியட்டும், வலிக்கட்டும் நல்லா உனக்கு. வசந்தா சாந்தினிய பார்த்து சிரிச்சாங்க. சாந்தினிக்கு மனசு ஃபுல்லா வசந்தா மேல கோவம் இருந்தது. எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சா. அப்ப ரவீந்தர் வீட்டுக்கு வந்தாரு. என்னாச்சு வசந்தா, குழந்தை எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா? சாந்தினி என்னாச்சு? அதுவாப்பா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அம்மா எனக்காக நம்ம ஊர் கோவில்ல 108 தடவை சுத்த போறாங்களாம்ப்பா. ஓ அப்படியாமா, நல்ல விஷயம்தான். சாந்தினி, நம்ம மூணு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போலா? குடும்பமா கோயிலுக்கு போயே ரொம்ப நாள் ஆகுது. வசந்தா, உன் வேண்டுதல அங்க வந்து நிறைவேற்றிக்கோ. ரவீந்தர் கிட்ட உண்மைய மறைக்கிறதுக்காக வசந்தா 108 தடவை கோயில சுத்தினாங்க. சாந்தினி வசந்தாவ எல்லாருக்கும் சமையலும் செய்ய வச்சா. என்ன உங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்காம கொடுமைப்படுத்தினீங்களே, இது நல்லா தேவை உங்களுக்கு. இங்க பாரு சாந்தினி, எனக்கு உன்ன என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும், எப்ப பண்ணணும்னு தெரியும். உன் கதைய என்ன பண்றேன்னு பாரு. பாக்கலாம் பாக்கலாம், நீயா இல்ல நானானு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. பீமாவரம்ல ரவீந்தர், சுபத்ரா அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு சாந்தினின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவங்களது ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ரவீந்தர் ஒரு டிஃபன் சென்டர் நடத்திட்டு இருந்தாரு. அந்த டிஃபன் சென்டருக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி ஒரு நாளைக்கு, அம்மா நம்ம டிஃபன் சென்டர் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சுமா, இதே மாதிரி இன்னும் ருசியான டிஃபனை கொடுத்தா நிறைய பேர் வருவாங்க. ஆமாமா, இந்த ஏரியால நம்ம டிஃபன் சென்டர் மட்டும்தான் இருக்கு, அதனாலதான் எல்லாரும் இங்க வராங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே, கொஞ்சம் வேலையை பாருங்க. உங்க அப்பா கூப்பிடுறாருமா, நீ போய் சாம்பார் செய்யறதுக்கு தேவையானதை எடுத்துட்டு வாமா. சரிங்கம்மா, நீங்க போய் சட்னி செய்யுங்க, நிறைய பேர் இன்னைக்கு ஹோட்டலுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, நீங்க பொறுமையா செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ருசியான சாப்பாடு நம்ம குடுக்கணும், அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்படி சாந்தினியோட டிஃபன் சென்டருக்கு நிறைய பேர் வரத பார்த்து போட்டிக்குனே அதே இடத்துல ரெண்டு டிஃபன் சென்டர ஓபன் பண்ணாங்க. இத பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க சாந்தினி குடும்பம். அப்பா, நம்ம அளவுக்கு ருசியா அந்த ரெண்டு கடையாலும் டிஃபன் செய்ய முடியாதுப்பா, எல்லாரும் நம்ம கிட்டதான் வருவாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாரும் நம்மளோட கஸ்டமர்ஸ் தானே, நம்ம டிஃபன் சென்டருக்கு தான் வருவாங்க. அம்மா, உங்க கடையில வெரைட்டி வெரைட்டியா சட்னி பண்றாங்களாமா, எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, நம்ம சட்னி முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. சாந்தினி அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வராம பக்கத்துல இருந்த கடைக்கு போனாங்க. இத பார்த்து கவலைப்பட்டா சாந்தினி. அம்மா, நம்ம ரொம்ப வருஷமா இதே இடத்துலதான் டிஃபன் கடை நடத்துறோம், ஆனா எல்லாரும் இப்ப புதுசா வந்திருக்க டிஃபன் கடைக்கு போறாங்களேமா, எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்குமா. இன்னைக்கு சமைச்ச எல்லா டிஃபனும் அப்படியே இருக்கு, வீணாயிடும் போல இருக்கே. அந்த டிஃபன் எல்லாம் இந்நேரத்துக்கு கெட்டு போயிருக்குமா, அதை தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு இது போதுமா, நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. அப்பா, இன்னைக்கு சரியாவே காசு வரலையேப்பா, டிஃபனும் விக்கல, என்ன பண்ண போறோம்? நம்மளால என்னமா பண்ண முடியும், அதுதான் நம்ம தலையெழுத்து போல இருக்கு. அப்படி சாந்தினியோட டிஃபன் கடைக்கு கஸ்டமர்ஸ் வரத நிப்பாட்டிட்டாங்க. எல்லாரும் புதுசா வந்திருக்க கடைக்கே போனாங்க. இதனால சாந்தினியோட கடை நஷ்டம் ஆயிடுச்சு. ரவீந்தர், சுபத்ரா, சாந்தினி மூணு பேரும் கவலைப்பட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாளைக்கு சன்னியாசி ஒருத்தர் சாந்தினி கடை கிட்ட வந்தாரு. அட, இங்க மூணு டிஃபன் கடை இருக்கு, இதுல எதுலயாவது சாப்பாடு வாங்கி என் வயிற்று ஒப்பிக்க வேண்டியதுதான். சன்னியாசி அப்படி சொல்லிட்டு ஒரு டிஃபன் கடைக்கு போய் சாப்பாடு கேட்டாரு. அம்மா, நீக்கு ரொம்ப பசியா இருக்குமா, சாப்பாடு ஏதாவது இருந்தா தரேலா. அந்த கடையில இருந்த சாந்தம்மா சன்னியாசிய பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாங்க. இங்க பாருங்க, காசு கொடுத்தாதான் சாப்பாடு எல்லாம் கொடுக்க முடியும், சும்மா ஓசில எல்லாம் கொடுக்க முடியாது, போங்க இங்க இருந்து. சன்னியாசி அந்த கடையில இருந்து ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே அடுத்த கடைக்கு போனாரு. அப்ப அந்த கடையில இருந்த சைலஜா ரொம்ப கோவமா இவரை திட்டினாங்க. என்ன, உனக்குலாம் வேற வேலையே இல்லையா, சும்மா ஏன் கடை தான் கிடைச்சதா உனக்குலாம், இங்க இருந்து போ. ஐயோ, எதுக்குமா இப்படி கத்துறேல், நீக்கு பசிக்குதேன்னு உங்ககிட்ட வந்தேன், சாப்பாடு இல்லனா சொல்லுங்கோமா, நான் இங்க இருந்து போயிடுறேன், இப்படி கத்தாதீங்கோ, நீக்கு சங்கடமா இருக்கு, நான் பக்கத்து கடைக்கு போறேம்மா.
அந்த சன்னியாசி அங்கிருந்து சாந்தினியோட டிஃபன் கடைக்கு போனாரு. சாந்தினி கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்டாரு. உடனே சாந்தினி அவருக்கு சாப்பாட கொடுத்தா. ரொம்ப சந்தோஷம் குழந்தை, நீ சின்ன குழந்தையா இருந்தாலும் என் பசிய புரிஞ்சுண்டு எனக்கு சாப்பாடு போட்ட. உனக்கு என்ன வரம் வேணுமோ அத கேளுமா. சாமி, எங்க டிஃபன் சென்டருக்கு எப்பயும் ஜே ஜேனு கஸ்டமர்ஸ் வருவாங்க சுவாமி. ஆனா இப்போ இந்த ரெண்டு புது டிஃபன் கடை வந்ததால எங்க கடைக்கு யாருமே வர மாட்டேங்கறாங்க. நாங்க ரொம்ப நஷ்டத்துல இருக்கோம் சுவாமி. திரும்பியும் எங்க கடைக்கு ஜே ஜேனு கஸ்டமர்ஸ் வரா மாதிரி ஏதாவது வர இருந்தா தாங்க சாமி. இங்க பாருமா குழந்தை, நீ கேட்டது நன்னாதான் இருக்கு. உனக்காக நான் ஒரு யோசனை சொல்றேன் கேட்டுக்கோ. இங்க கொஞ்ச தூரத்துல ஒரு குடிசை ஒண்ணு இருக்கு. அந்த குடிசையில ஒரு மிஷின் இருக்குமா. அந்த மிஷினை நீ எடுத்துட்டு வந்தனா அந்த மிஷின் உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும். நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம். அப்படியே செய்யற சுவாமி. சாந்தினி அந்த சன்னியாசி சொன்ன மாதிரி அந்த மிஷினை எடுத்துட்டு வர போனா. அந்த மிஷினை எடுத்துட்டு வந்து அவங்க கடையில வச்சா. அதுல மாவு மட்டும் போட்டா போதும், எல்லா டிஃபனும் ரெடி ஆகி வெளியே வந்துரும். இதனாலே திரும்பி நிறைய கஸ்டமர்ஸ் சாந்தினி கடைக்கு வந்தாங்க. அம்மா, இந்த மிஷினால திரும்ப நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்கம்மா. ஆமாமா, இந்த மிஷினால நிறைய கஸ்டமர்ஸ் திரும்ப வராங்கம்மா. நமக்கும் எந்த சிரமமும் இல்ல. ஆமாமா, நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஒரு நொடியில இந்த மிஷின் செஞ்சிருதுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னில இருந்து அந்த மிஷினோட உதவியால டிஃபன் எல்லாமே சீக்கிரமா ரெடியாச்சு. திரும்பியும் சாந்தினியோட கடைக்கு எல்லா கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சாங்க. அவங்க கடை ரொம்ப ஃபேமஸா ஆச்சு. அதனால நிறைய லாபம் வந்தது. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க.